நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க, எப்படி போகிறீங்க, தனியாக போகிறீங்களா அப்படி ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறார். நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக நம்ம ஆன்சர் அவங்களுக்கு கொடுக்கணும். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம்னு அவங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். Where do you work? அவர் கேட்குறாரு, வேர் டு யூ ஒர்க்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எங்கே வேலை செய்கிறார், நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா, இப்போ நீங்கள் பதில் கொடுக்குறீங்க, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் வெக்ஃபிக்ஸ் அகாடமி. அப்போ என்ன அர்த்தம், நான் வெக்ஃபிக்ஸ் அகாடமியில் வேலை செய்கிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் இன் வெக்ஃபிக்ஸ் அகாடமி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் அவர் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கற, இங்கிலீஷில் கேட்குறாரு, ஆர் யூ கோயிங் அலோன், இங்கே தனியாக வா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன இங்கிலீஷில், ஆர் யூ கோயிங் அலோன், நீங்கள் தனியாக போகிறீர்களா அப்படி போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, எஸ் ஐ எம் கோயிங் அலோன், எஸ் ஐ எம் கோயிங் அலோன், ஆம் நான் தனியாகத்தான் செல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ் ஐ எம் கோயிங் அலோன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருப்பி அவர் கேட்குறாரு, ஹவு டு யூ கோ டு ஒர்க், எப்படி போவீங்க வேலைக்கு, எப்படி போவீங்க நீங்கள், ஹவு டு யூ கோ டு ஒர்க். அதுக்கு என்ன, ஐ எம் கோயிங் பை கார், எதில் போகிறீங்க நீங்கள், காரில் போகிறீங்க, ஐ எம் கோயிங் பை கார், நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்க அதுக்கு. சரிங்களா, என்ன க்வெஸ்சன் கேட்டார், ஹவு டு யூ கோ டு ஒர்க், எப்படி நீங்கள் வேலைக்கு போவீங்க அப்படி கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், ஐ எம் கோயிங் பை கார் அப்படின்னு சொல்லணும். அது தமிழ் என்ன, நான் காரில் செல்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷில் க்வெஸ்சன் கேட்கும் போது நம்ம தைரியமாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். I hope the video was useful. Thank you.